வாங்குறது 100 500. இப்போ நோட்டெலாம் கிழிகிறது இல்லை. அப்போ கிழிஞ்சதால் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஒரு ஆள் 2000 கொடுத்தேன், என்கிட்ட 2000 கொடுத்தேன், நான் விடலையே. நீ நல்லா இருக்கணும், பொண்டாட்டிக்கு ரெட்டை பிள்ளை வரக்கும், இப்போ மாடுலாம் டெய்லி 15 கறக்கும், ஆய் உயின்ட்டேன். நோட்டை விரித்து பார்க்குறேன், 7 இடத்துல கிழிஞ்சு ஒட்டு போட்டிருக்கேன். நான் உடனே ப்ரோ கிழிஞ்சிருக்கு அப்படின்னு ஒத்து 10 பேங்கில் ஏறிட்டேன், எவனும் மாத்தலை பாட அப்படின்னு உதறிக்கிட்டேன். பாடு சீமக்கரில் வந்து நடந்து போயிட்டேன். ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கு. அன்று உடற்பயிற்சி செய்தார்களா? அந்த பார்ட் டைம் போட்டேன்லாம் உடற்பயிற்சி செஞ்சாங்களாக்கும். காலையில் எழுந்திரிச்சு நடந்து ஜிம்முலாம் போனாங்களாக்கும். கிடையாது, உடற்பயிற்சி பூராமே அப்பத்தாதே உடற்பயிற்சி, அப்பத்தாதே. அன்னைக்கு 100 வேலை எல்லாமே அப்பத்தாதே. இன்னைக்கு எல்லார் கையிலையும் செல்லு இருக்கு, அன்னைக்கு அப்பத்தாவை போட்டு செல்லும் டச் பண்ணியிருக்கோம். என்ன அப்பத்தாவை டச் பண்ணுறதே வேலையே? ஏய், 16 பிள்ளை 18 பிள்ளைடா. அப்போனா தாத்தாவுக்கு வேறு வேலையே இருக்காதானே? அடுப்பே அங்கே தான் வச்சுருந்துருக்கேன். ஆமாம் ப்ரோ, ஒவ்வொரு பிள்ளையும் பெத்த எடுப்பாங்க, 1.5 டன் இருக்கும். அவங்க ஆத்தா இடுப்பில் ஏறும்போது குறுக்க ஒடிச்சிருவேன். இப்போ பிள்ளை வத்து எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை தூக்கிட்டு வருது, ஊரே நிற்கிது காலாத்தி தட்டோட. அடியே கமலா, உனக்கு ஆம்பளை பிள்ளை வளர்ந்துருக்காம்ல, காமி பிள்ளைய காமிக்க மாட்டேன், மணி பரிசுகளை வச்சுருக்கு பிள்ளைய துறந்து காட்டுது அப்படியே எலிக்குஞ்சு மாதிரி. அவன் ஏய் என்னடி உன்னைய மாதிரி இல்லை, உன் புருஷன் மாதிரி இல்லை, இவன் டாக்டர் மாதிரி, டாக்டர் அப்படி வந்திருக்கோட பிள்ளைய காட்டினி அப்படி மூடிக்க வச்சு வெயில் அடிக்க அண்ணி. இப்போ பூரா பிள்ளை அப்படித்தான் இருக்கு. அந்த காலத்தில் தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுத்தீங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், கலப்படமதாத அந்த உலகத்தில் ஒரு பொருள்னா தாய்ப்பால் தான். ஏன் உண்டு அவசரப்பட கைது? நீ ஆடியன்ஸ் மாறியா? ஆமாண்ணே. அதையும் இப்போ கலந்துருச்சு, 1/2 லிட்டர் ஆரோக்கிய பாலில் கலந்து 2.5 லிட்டர் பவுண்டாங்கல்ல குளிக்கி மய வாயில் வாயில் வச்சிடும், லிப்பில் மாட்டி அவன் சுவஞ்சுக்கிட்டே கிடப்பேன். சுவஞ்சு வீட்டில் ஓட்டுக்கிட்டு இதுக்கு வாட்டுக்க சீரியல் பார்க்க, என்ன புருஷனை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க வெளியே, கத்துறேன். 20 பேர் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. பொண்டாட்டி வேகமாக சன்னலை திறந்து பார்க்குது, ஒரு 2 நிமிஷம் அடிங்கனே விளம்பரம் போட்டவொன்னே வரேன். விளம்பரம் போட்டவொன்னே திருப்பி ஓடி போய் என்னங்க அப்படின்னு நீர்மாலைக்கு வராம இப்போ வந்த போடி என்கிட்ட. நான் வரவே இல்லைங்க, நீ சன்னலத்தை வந்து பார்த்தே அடி, நான் கத்துனேன் அடி. காலங்கள் மாறிக்கிருச்சு, எல்லாமே இன்னைக்கு எல்லாமே செல்போன் வீடியோ கால். என்னத்த சொல்றது, புறம் லவ் தான், லவ் தான். 2வது படிக்கிறவன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். அவள் அப்பா கேட்குறாரு, என்ன வாத்தியார் மண்டையே போட்டானா? இல்லைப்பா. லீவா? இல்லைப்பா. யாழ் இன்னைக்கு லீவுப்பா. 2வது படிக்கிறவன் யாழ்ன்றேன். மற்ற ஆளுங்க ஃபோன் அடிக்கும்போது எல்லா பேர்த்துக்கும் எரிச்சலாத்தையாக இருக்கு. என்ன பச்சேன், எங்கே இருக்கியா? கவிதையில் இருக்கேன். வரும்போது இந்த மாட்டுக்கு மூக்கணும் கயிறில் வாங்கிட்டு வாங்க. வாங்கி மிச்சா வேலையாக இருக்கேன். அவள் அம்மா ஃபோன் அடிக்கேன். அப்போ வரும்போது 4 பொருட்டா கட்டிட்டு வா, இருக்கிற கஞ்சி குடி வை. லவர் போன் அடிக்கிட்டான், அழகாக பேசுவாங்க. எப்படி என்ன பேசுவாங்க? டே வினோத், இவன் பேர் வினோத். என்னடா ஏ சேது, இவன் குடியை கெடுக்கவங்க பிளான் பண்ணுறாங்க. சோழி முடிஞ்சு அந்த பிள்ளை அழகாக பேசுவான். எப்படிண்ணே டீ, எங்கள் வீட்டில் அரிசி இல்லைடா. போய் உடனே சொல்லுவேன், வீடு எங்கள் அப்பா வண்டியை விற்றாது 2 மூட வாங்கிட்டு வந்துடுவேன். சேது சேது தொலைஞ்சாண்டா சேது. அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது அது ஒரு சுகம், காதல் வைத்தவங்களுக்கு தான் அந்த இன்பம் தெரியும். நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் போரியை பொத்திக்கிட்டு கவட்டுக்குள்ளே வச்சு போய் சொல்றா, இந்த ஒரு வார்த்தை தான் எல்லாத்தையும் கேட்க சொல்றா. சொல்றா சொல்றா, இந்த சாப்பிட்டதுக்கு எவ்வளவு நேரம் கேட்பேன்? சோறு சாப்பிட்டியாடா? நீ சேது நான் சாப்பிட்டேன்டா. உடனே சேது சும்மா இருக்க மாட்டேன், என்ன அரிசி? அந்த பிள்ளை நவாப்புடா.
எங்க வீட்லயும் நான் வாப்பு தான் சேர்ந்து சொல்லுவேன். இன்னமே என் தலையே கட்ட மாட்டேன், ரெண்டு நாளைக்கு அப்படியே கெந்துவேன். அந்த விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பேன், சிலிண்டர்ல சமைச்சிக்கலாம் அடுப்புல, எதுல சமைச்சா உனக்கு என்ன, விடவே மாட்டேன். பாவாடை கட்டிருக்கியா, நைட்டி ஓட்டிருக்கியா, சட்டி ஓட்டிருக்கியா, கேவலப்படுத்தி கடைசியில செல்லு சுச்சா பாயிரம் அப்பயும் பேசிக்கிட்டு இருப்பேன். சொல்றா சொல்றான் அவங்க ஆத்தா விளக்க மாட்டி அடிச்சு போக முடியா, மூஞ்சி கல்வி வந்து காப்பியா கூட தீயா விலை செய்யணும் சேது. தீ பிடிக்கிறதுக்கு அவன் என்ன கரிமூட்டமா போடுறேன், ஏன்டா காதலுக்கு இருக்கிற தீ. ஏன்னா காதல் தவறில்லை, காதலிங்க, ஆனா பெத்ததா இதை சமூகத்தோடு திருமணம் செய்யும், அவங்கள கண்கலங்க வைக்காதீங்க. இந்த உலகத்திலேயே முதல் கடவுள் யாருன்னா நல்லவர்கள் கெட்டவர்கள், இந்த 18 படி கருப்பு, இந்த போன்றவர்களை பழக வைத்தவள் முதல் தெய்வம் உலகத்தில் தாய் தான். அம்மாவுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. கைதட்ட வந்தமே அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் பாரு, அவங்க அம்மா பாத்திரம் உண்டு அப்படியே அப்படி தட்டேன் அப்படியே அப்படின்ட்டேன். பூரா பேத்துக்கும் பெத்ததா இது பண்ண பார்த்தாலே அப்படியே தேவாங்க மாதிரியே இருக்கும் போல. அவங்க அம்மாலாம் அப்படி போகும்போது அப்படியே எதிர்த்து பார்ப்பேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்துச்சு, நீ இதுக்கு இங்கே வந்த, அரே வாடா சாப்பிட போ, என்ன சோறு போ. வீடியோ கால், இந்த வீடியோ கால் எல்லாரும் பேசலாம். சரி, மளிகை கடை முதற்கொண்டு பேசுகிறேன், ஐயா இந்த பருப்பு வேணுமாயா, வீடியோ கால், இந்த பருப்பு வேணாம், இந்த பருப்பு இது வேணுமா, இது வேணுமா, எல்லாரும் வீடியோ ஆடு மேய்க்கிறையும் வீடியோ கால். ரெண்டு கடா குட்டி போட்டுருச்சு, ஓனருக்கு ஆடு மேய்க்கிற ஆள் போன் அடிக்கிறேன், ஐயா ரெண்டு கடா ஓட்டிருக்கியா. ஓனர் சொன்னார், நான் நம்ப மாட்டேன், கடா குட்டியா பொட்டை குட்டியாடா. கெடா தாயா சத்தியமா, வீடியோ காலில் கடா குட்டி கவட்டுக்குள்ளே போய் வைடா. கவட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சவன் கையிலே ஏற்றி கட்டி இவன் கவட்டுக்குள்ளே வச்சுட்டேன். ஓனர் பார்த்தாரு, முத்தின கடையாக இருக்கு, வந்தவனே விழுத்தாடி போட்டு காயடிச்சனும்டா. ஐயா அந்த தூக்குண்டு, ஏன் தூக்குண்டியா, சரி முண்டாவே கையிலே அவுத்துட்றா, சோழி முடிஞ்சு கொட்டையிலே முடிச்சிருவேன். தூக்கு குண்டையா வித்துட்டானா இவன், என்னடா கிணத்துக்குள்ள கடந்த மாதிரி தூக்கு குண்டையா வித்துட்டானா. கேள்வி கதை உங்களுக்கு ஒரு கதை சொல்லாத்தா, திருமலைபுரம் 18 படி அங்கே உட்காந்துருக்கல, என்ன வாங்க மச்சான், வருமானம் வந்தால் தானே நாளைக்கு பெட்ரோல் போட முடியும். ஆ ஆ இப்படி ஆளுகளை பார்த்து பார்த்து வாங்குங்க, என்ன லிஸ்ட் தந்துட்டு இருக்கு. ஹார்மோனியம், மிருதங்கம், ஆல்ரவுண்ட், சீன் தாளம், எம் கே ராதாகிருஷ்ணன், மருதமணி, டிரான்ஸ் மற்றும் வள்ளி, நாரதர், முருகன் ஆகிய 10 கலைஞர்களுக்கு பாராட்டி, இதை இது சில்லற மாதத்தில் அடிச்சு செத்து போவாங்களே, எனக்கு வேணாம்டா காசு. ஈஸ்வரி ஸ்டோர், காணாவிளக்கு மற்றும் காணாவிளக்கு கபே அண்ட் பேக்கரி ஆகியோர் இணைந்து ₹501 அம்பளிப்பு. ஆளுக்கு 50 ரூபாய்ன்னு சொல்ல வேண்டியானே, சரி இருந்தாலும் ஐயா அவங்க சார்வா நான் தர்றேன். சரி, பக்கமாக கலைஞர் ஆளுக்கு 100 ரூபாய் வச்சுக்கோங்க. சரி, 10 ஆளுக்கு நான் கூட கொடுத்துறேன். சரிங்களா, முதல் மண்டைக்கு ஒரு கப்ளிங் வாங்கி மாட்டு, தலை தேங்காய்ச்சல் திருவுற மாதிரி அப்படியே இருக்கு. ஓ மை காட், ஏன்னா ஜோசியர் சொன்னார். என்னன்னு சொன்னார், ஆவணி 3ஆம் தேதிக்குள்ளே என் ஜாதகத்தில் ஒரு கொலவளவு உண்டு, அது நீயா இருந்துடாதான் மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை, உன்னை பார்க்கும்போது அப்படித்தான் இருக்குது. இது உங்களுக்கு தெரியாதில்ல, ஒரு கதை சொல்கிறேன். ஊர்களில் இப்போ அகரத்துப்பட்டியில் இந்த திருமலைபுரத்தில் நல்லா டேபிள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டியேன். ஒரு ஊரில் என் டேபிள் வந்துருச்சு, பெட்டிக்காரனுக்கு உட்கார சேர் இல்லை, சேரன்னு ஒரு சேரை இருட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டார். நான் கருப்புசாமி பாட்டு பாடுறேன், இவன் ஆடிட்டேன், திருப்பி வந்து அடித்து தலையில், நீ எதுக்கிட ஆடுறேன்னு பார்த்தா கடைசியில் அவன் உட்காந்த சேர் ஒரு கிளவியை தூக்கிட்டு போயிருக்காங்க சுடுகாட்டுக்கு, அந்த சேரை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க, முட்டைக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஒரு ஊரில் சின்ன பையில் உட்கார்ற சேரை கொண்டு வந்து போட்டாங்க, இவன் உட்காந்தவே இவனுக்கு சிமுண்டு மூட பெருசு, இவன் அகத்தி 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 ஒடுக்கி ரெண்டு சிமுண்டு முறையை ஒன்றாக்கி இப்படி உட்காந்துட்டேன். உண்ட ஒன்றுக்கு இருக்கும்போது சேரு பின்னாடியே வருது, ரெண்டு கிளவி பின்னாடியே போச்சு. நான் சொன்னேன், ஏத்தாய் அவன் ஆம்பளை பைய ஒன்றுக்கு இருக்க போகிறேன், நீ எங்கே வரேன், சேரு ஏன் சேரு பாய்,
வாயை கொடு, ஏன் புரிச்சு நீ உலக்கை விட்டு அடிச்சுடுவான்ட்டு. போதுமா அப்பா உன் பெருமை, ரொம்ப பெருமையாக இருக்குன்னு. அப்படி வீட்டுக்கு போகிறது நல்லது, ஓடிடு. இந்த பொம்பளையாளுக்கு சிரிக்கிற மாதிரி ஒரு கதை சொல்கிறேன். ரெண்டு பொம்பளையே கேதத்துக்கு போயிருக்காளுங்க. சரிண்ணே, ஈ போடுங்க வக்கீலா, ஈ போடுங்க. போகும்போது வயக்காட்டில் பெரிய பெரிய வெள்ளரி பழமாக கடந்திருக்கு. இந்த தண்டி இந்த தண்டி ரெண்டு பொம்பளையும் கடகாப்படியில் பச்சை கொண்டு உணவு பேசிக்கிட்டாளு. யக்காய் போய் கேதத்தை கட்டிவிட்டு நெல் அரிசி அங்கே கொட்டிவிட்டு காட்டை அழிச்சிட்டு போயிடுவோம். நீ ஆட்டியும் சொல்லாதடி. நான் சொல்லவே மாட்டேன். ரெண்டு பொம்பளையும் கேதை விட்டு போயிட்டாள். போனால் இங்கே 50 பொம்பளைய கத்தி அழுகிறாளுங்க. பூரா மூக்கெல்லாம் சிந்தி கத்தி அழுகுதுங்க. பாவம் செத்ததான் ஆம்பளையாள். இந்த ரெண்டு முண்டையில நடு கூடுதல் விலகிக்கிட்டு முக்காடை போட்டுக்கிட்டு ஒப்பு வைக்கிறா. முத ஒரு பொம்பளை, ஏக்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா, என்னை பார்த்தா ஐயா ஓம்பளத்தோட பெருசா இருக்கும் கூடா. இன்னொரு பொம்பளை, அடியே ஒன்னொன்னு ஒன்றரை கிலோ இருக்க முடியும், நம்ம ஒவ்வொன்றும் ஒன்றரை கிலோ இருக்க முடியும், என்ன பார்த்தா ஐயா. இன்னொரு பொம்பளை, நம்ம போம்போ அது காட்டை அழைச்சிட்டு போயிடும். இந்த தோட்டத்துக்காரி இவ பக்கத்தில் உட்காந்து அழுது, ரெண்டு முட்டைக்கு தெரியலை. அவ ஆரம்பிச்சிருக்கா, அடி ஜக்காலத்தி மகளெல்லாம் பிடுங்கி துளைச்சிடாதி அடி, நான் விதைக்காகத்தாண்டி ரெண்டு வளம் போட்டு வச்சிருக்கேன். உடனே இந்த ரெண்டு பொம்பளையும், ஏக்கா உங்க வளம்னு தெரியாதக்கா, நாங்கள் வாரம் உட்கான அரைப்பொடி மூக்க அவன் மேலே சிந்திட்டு நாசு. ஏன்னா சமாளிக்க தெரியாதவன் நாடக சபைக்கு வரக்கூடாது. ஒழுங்கா பெத்ததாய் சொல்ல கேட்டு சமைச்சு பழகாத எந்த பொம்பளை பிள்ளையும் அடுத்தவன்ட்ட வாக்கப்பட்டு போகக்கூடாது. சரிதான், உங்களுக்கு தான் சொல்றேன். அப்ப நீங்க சமைக்கணும் போய் அண்ணே சேதுக்கு சொல்லுங்கண்ணே சேது. தீயா விலை செய்யணும் சேது. ஏய் அவனை ஏன்டா பாராபடுத்துறிய? ஏய் உன் மண்டை எப்பதான் பாக்குறேன், கசகச மாதிரியே இருக்கு. நாட்டு மரம் திறக்கிறது தெரியுமா?